ஹாய் கைஸ், நான் உங்கள் சாம் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வாட்சோட அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறோம். எஸ், இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச், ரியல்மி கொடுத்துருக்காங்க. ரியல்மி வாட்ச் இது சூப்பரான, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சூப்பரான வாட்ச் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்வேன். பிகாஸ் வந்து 3999, தட் மீன் 4000 ருபீஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ரியல்மி. என்ன, நம்ம இன்னும் செக் பண்ணலாம், வாங்க அன்பாக்சிங்க்கு போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து ரியல்மி ஸ்மார்ட் வாட்சர்லி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸை பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க, நல்ல சாலிடாக கொடுத்துருக்காங்க பாக்ஸு. நெக்ஸ்ட் இந்த வாட்ச் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். வாவ், செம்ம கிரேட்டாக இருக்குது. பாக்ஸும் முன்னாடியே சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த டிசைனை பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். எஸ், இது வந்து அப்படியே வந்து ஆப்பிள் வாட்ச் மாதிரியே கொடுத்துருக்காங்க. எஸ், நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்ஸ்லாம் ஏற்கனவே அட்டாச்சாகவே வந்திருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட சென்சர்ஸ்லாம் இருக்குது. அதுமாதிரி ரொம்ப வாட்ச் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. பிகாஸ் நீங்கள் மோஸ்ட்லி ரன்னிங்கில் இருக்கும் போல உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்க வாட்ச் தான் யூஸ் பண்ணுவீங்க. நான் பர்சனலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலான அனலாக் வாட்ச் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நான் அதிகமாக ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்காங்க வாட்சை. மற்ற வாட்ச் மாதிரி இல்லாமல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வாட்சை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாட்சை பற்றி பார்ப்போம். சார்ஜ் போட்டு வரேன் வாட்சை, அப்புறம் வாட்சை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க, ரியல்மி வந்து நல்லாவே பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்றபடி என்னென்னா இதில் வந்து ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. மற்ற எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி, எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயும் இருக்கிற மாதிரி இதில் ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. அதே மாதிரி இதில் ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, வாட்ச் பின்னாடி இருக்கும், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேஸஸ் இருக்குது. எஸ், நீங்கள் வாட்சை எடுத்து நீங்கள் ஸ்க்ரீன் வேக் பண்ணும் போது அந்த வர அந்த ஒரு வால்பேப்பரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸோ அப்படின்னு நான் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது ரியல்மியில். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு இங்கே இருக்கிறது ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த அஞ்சோ ஆறோ ஒரு இது இருக்கும் வாட்ச் ஃபேஸஸ், அது எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஏகப்பட்டது இருக்குது. ஒவ்வொரு அப்டேட்லேயும் புதுசு புதுசாக விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பார்த்து எது வேணுமோ டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வாட்ச் ஃபேஸாக கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு சரி எனக்கு எந்த வாட்ச் ஃபேஸும் வேணாம், நான் எனக்கு என்னோடய கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ வைக்கினாலும் உங்களோட கஸ்டமைஸ்ட் ஃபோட்டோவும் நீங்கள் வச்சுக்கலாம் டைமோட. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க என்ன அப்படின்னா மியூசிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போதில் உங்கள் ட்ராக் பேண்ட்லேயோ இல்லை நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் வாட்ச் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ்லேயோ ப்ளூடூத் நீங்கள் ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பாஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் சாங் ஸ்கிப் எல்லாமே வந்து நீங்கள் வாட்ச்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து போய் உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நீங்கள் வாட்ச்லேயே டைரெக்டாக அடுத்த சாங் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை பாஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், கால் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ரிங் பண்ணாங்களா உங்களுக்கு யார் ரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதே மாதிரி என்ன மெசேஜஸ் வந்தாலும் உங்களுக்கு காட்டும். யார் ரிங் பண்ணுறாங்க நீங்கள் இதில் கட் பண்ணி விடலாம் இல்லை சைலண்ட்டில் போட்டுடலாம் ஃபோனை. ப்ளஸ் பட் எடுத்து அட்டன் பண்ண முடியாது பிகாஸ் இதில் பில்டின் மைக்ரோஃபோன் இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். நீங்கள் இந்த வாட்சை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அமேசானில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதெல்லாம் போய் செக் பண்ணிங்க. நான் இந்த யூனிட்டை வந்து ரீட்டெய்லரில் போய் எடுத்தேன். எஸ் வெரி, போய் பூர்விகாவில் எடுத்தேன். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் கிவிங் மீ திஸ். நீங்கள் வேணா போய் இதை பூர்விகாலையும் எடுத்துக்கலாம், டேரெக்டாக போய் பூர்விகா மொபைல்ஸ்லேயோ இல்லை எந்த ஷோரூம்லேயும் இது அவைலபிளாக இருக்கோ டேரெக்டாக எடுத்துக்கலாம். அதே ப்ரைஸுக்கு தான் நான் வாங்கினேன். ஆன்லைனில் அதே ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போய் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம். தட்ஸ் ஆல் கைஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் நம்ம மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நம்ம ட்விட்டர் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் அடுத்த அப்டேட்டை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கும் போது ஐஃபோன் 12 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட வேர்ஷன்ஸ் வந்துருக்கு, 12 மினிலேருந்து 12 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில், அதை பற்றி ஒரு நல்ல ஒரு ஃபுல் டீட்டெயில்டை பற்றி நான் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவிலேருந்து நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்கள் சாம் சைனிங் ஆஃப்.